بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தில் அனைத்தையும் செய்வதற்கு சக்தி உடையவர். அதனாலதான் நாங்கள் அல்லாஹுவை கதீர், அல்லாஹ் சக்தி உடையவன், அல்லாஹுவை காதிர் சக்தி உடையவன், முக்ததிர் என்ற இந்த மூன்று அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாக்களை கொண்டு நாம் அழைக்கின்றோம். ஒன்று காதிர், இரண்டாவது கதீர், மூன்றாவது முக்தாதிர். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்க ஓதுறோம் என்ன, எவன் வசம் இந்த முழு ஆட்சியும் இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் எல்லா விடயங்கள் மீதும் கதீர் சக்தி உடையவன். இந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு ஹயாத்தை தந்தவன், அவன்தான் மௌத்தை தரக்கூடியவனும் அவன்தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபிலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன், அவன்தான் எங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தரக்கூடியவன். அவன்தான் எதற்காக, லியபிலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் நல்லமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக. இந்த வாழ்க்கையில், இந்த பிறப்புக்கும் மௌத்துக்கும் இடையில்
ஒரு மனிதன் சந்திக்க கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் நோய். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுதான் நோய். இந்த நோய்கள் பொழுது ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த நோயை தரக்கூடியவன் அல்லாஹ் என்பதில் முஸ்லிம்கள் உறுதியானவர்கள். தந்த நோய்க்கு ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை, மருந்தை தரக்கூடியவனும் அல்லாஹ்தான் என்பதில் நாம் உறுதியானவர்கள். இந்த நோய்க்குரிய ஷிஃபா, இந்த இரண்டையும் தர வேண்டியது எங்களுடைய அல்லாஹ்தான். இந்த நோய் ஏற்பட்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. இன்று விசேடமாக கொரோனாவுடைய நோய் என்று சொல்லலாம், அல்லது ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையில் ஏற்படும் நோய்கள். இதில் இஸ்லாம் காட்டக்கூடிய வழி என்ன? குர்ஆனை நீங்கள் புரட்டினால் நோய்களால் கஷ்டப்பட்டவர்களில் முதன்மையானவர்களாக ஹசரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டியிருக்கின்றார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயால் சோதிக்கப்பட்டார்கள். எத்தனை ஆண்டுகள் சோதிக்கப்பட்டார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்? 18 ஆண்டுகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாளியாக இருந்தார். அந்த நோயிலிருந்து எவ்வாறு அவர்கள் குணமடைந்தார்கள், ஷிஃபாவை அடைந்தார்கள் என்று தேடினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயின் பொழுது என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் சோதித்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முக்கியமாக கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் பிடித்து விட்டது. யா அல்லாஹ், நீதான் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, நோய்களின் பொழுதுள்ள ஆகப்பெரிய ஒழுக்கம் என்ன தெரியுமா? துவா. ஆகப்பெரிய கடமை முதலாவது துவா. என்ன துவா? ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் பிடிச்சிட்டு என்னோட இறக்க நீதான். யா அல்லாஹ், இறக்கமுள்ளவர்களுக்கு எல்லாவற்றையும் விட நீதான் இறக்கமுள்ளவன். யா அல்லாஹ், என் மீது இறக்கப்படு என்று துவா செய்வோம். இது எங்களை நோயை விட்டு பாதுகாக்கும். அல்லாஹ் ஷிஃபாவை நசீபாக்குவார். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய்களின் பொழுது அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். நோயுடைய காலங்களில் விசேடமாக குர்ஆனே அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்கிறான், ஷிஃபா. இந்த குர்ஆன் ஷிஃபா. ஷிஃபா என்றால் மருந்து. மாஸ்க் போடுவது எவ்வாறு நாம் மருந்தாக பார்க்கிறோமோ, வீடுகளில் தனிமையாக இருப்பதை எவ்வாறு நோய் எங்களை வந்து தொடாது என்று கருதுகிறோமோ,
இதை விட முக்கியமான ஒரு மருந்துதான் குர்ஆன். குர்ஆனிலும் சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத் சஹாபாக்களுடைய காலத்தில் மருந்தாக பார்க்கப்பட்ட ஒன்று. என்ன ஆயத்? لو انزلنا هذا القران على جبل لرايته خاشعا متصدعا من خشيه الله وتلك الامثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي الله عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سُبْحَانَ اللَّهِ عَمَّا يُشْرِكُونَ هُوَ اللَّهُ الْخَالِقُ الْبَارِئُ الْمُصَوِّرُ لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى يُسَبِّحُ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ இந்த துஆவை ஓதுற இது ஆகப்பெரிய மருந்து. இதுதான் ஏன் தெரியுமா? இந்த ஆயத்துக்குள் அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் இருக்கின்றது. இது எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு துவாவாக மாறும். நோய்களின் பொழுதோ இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் இவைகள் தான். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேல் நபி அவர்களை கொட்டி விட்டது. தேல் என்றால் உதாரணமாக எவ்வளோ எங்களுக்கு தெரியும், எவ்வளோ வருத்தம் வந்திருக்கு. பாம்பு தேல்கள் கொட்டினால் எவ்வளோ இன்ஜெக்ஷன் அடிக்க வேண்டி வரும் தற்காலத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், உப்பை கொண்டு வரும்படி, தண்ணீரை கொண்டு வரும்படி செய்து அந்த காயத்திலே வைத்து விட்டு என்ன ஓதினார்கள் தெரியுமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாஸாதி ஃபில் உகத் وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِن شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இதுல அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கின்றார். எங்களுக்கு தேவை என்ன? நோயின் பொழுது ஷிஃபா கிடைக்கும், நோயின் பொழுது நடந்து கொள்ள வேண்டிய ஷிஃபா கிடைப்பதற்கு என்ன சொல்றோம்? உலகத்தில் ஆகப்பெரிய ஷர்ருகள் நாளுதான் உண்டு. காலையுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? நீ படைத்த கெடுதி, கொரோனாவாக இருக்கலாம், கண்ணூராக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பைபாஸாக இருக்கலாம், என்ன நோயாக இருந்தாலும் யா அல்லாஹ் நீ படைத்த ஷர்ருகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். முதலாவது
من شر ما خلق داود ومن شر غاسق إذا وقب இரவுடைய அதிகமாக ஷர்ரு இறங்குற நேரம் இரவுதான். யானை வெளிவார இடம் இரவு, பாம்பு பூச்சிகள் எல்லாமே ஜின்கள். அதனாலதான் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, மஹ்ரிபுடைய அதான் சொல்லும் பொழுது பிள்ளைகளை வீடுகளுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஷைத்தான்கள் வெளியிறங்கக்கூடிய நேரம் அந்த நேரம். ஷைத்தான்கள் من شر النفاثات في العقد முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய பெண்களின் கெடுதிகளை விட்டு. எங்களுக்கு சில நோய் விளங்காது, விளங்காத ரெண்டு நோய் இருக்குது. ஒன்று சூனியம், இரண்டாவது கண்ணூறு. சூனியம் என்பது பொறாமையால் வரக்கூடியது, கண்ணூர் என்பது பொறாமையால் வரக்கூடியது. சூனியம் கண்ணூரு எவ்வளோ பயங்கரமான நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹல் இப்னு ஹுனைஃப் என்ற ஒரு சஹாபி இருந்தார், அழகான சஹாபி. இவங்க குளிச்சு கொண்டிருந்தார். இவங்க குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஆமிர் பின் ரபியா என்ற ஒரு சஹாபி இவரை பார்த்து சொன்னாரு, என்ன அழகான தோல் இது அப்படின்ற. அதோட சுஹைல் பின் சஹல் பின் ஹுனைஃப் நோயாளியாக மாறிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹல் பின் ஹுனைஃப் சொல்லியிருந்தார், ஒரு பிரயாணம் போறதுக்கு நானும் வாரேன் யா ரசூலல்லா. இந்த நேரம் இவர் நோயாளி ஆகிட்டார்னு கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிப்பதற்காக வந்தார். கேட்டாங்க, என்ன அடைஞ்சி சஹல் பின் ஹுனைஃபுக்கு? சொன்ன, ஆமிர் பின் ரபியா சஹல் குளிக்கும் பொழுது நல்ல அழகான தோலேன்னு சொல்லிட்டார். நபியவங்க சொன்னாங்க, அல்லா பர்ரத் பாரக்கல்லான்னு சொல்லியிருக்கலாமே, மாஷால்லான்னு சொல்லிருக்கலாமே. சொன்னாங்க, ஆமிர் பின் ரபியா இடத்துல போய் உது எடுத்து அவருடைய முழு உறுப்பையும் கழுவி கொண்டு வந்து இவரை கழுவ சொன்னாங்க. கழுவினதோட எழுப்பிட்டார், கண்ணூறு பொல்லாது. முஸ்லீம்களுடைய ஹலீஃபாக்கள் ஒருவர் தான் ஹிஷாம், அழகானவர். ஒரு நாள் ஹிஷாம் கண்ணாடிக்கு முன்னால வந்து நின்று சொன்னார், அபுபக்கர் ஹலீஃபாவாக இருந்தார், சித்தீக்காக இருந்தார், உமர் ரதியல்லான் ஃபாரூக்காக இருந்தார், உஸ்மான் ரதியல்லான் செல்வந்தராக இருந்தார், ஆனா இந்த ஹிஷாம் ஷாபன் ஜமீலா அழகான வாலிபர் என்றார். உலமாக்கள் சொல்றாங்க, அவர்ற கண்ணே அவர்ல பட்டுச்சு, பொல்லாத நோய் கண்ணூர். இன்னைக்கு விளங்காது, என்ன டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு எங்கள்கிட்ட நோயும் இல்லையே, இதுக்கு என்ன மருந்து தர? அதுக்கு மருந்து இருக்குது. என்ன மருந்து தெரியுமா? அஊது பிகலிமாதில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா வமின் குல்லி ஐனின் லம்மா. இதுதான் மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து ஓதுவாங்க, சொல்லுவாங்க, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதிய துஆ இது. இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதிய துஆ இந்த துஆ. என்ன துஆ? அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மா
من كل شيطان وهامة ومن كل عين لامة. அவ கண்ணூறு பொல்லாத நோய். அடுத்ததுதான் சூனியம். சூனியம் என்ற இந்த ஷர், இதிலிருந்து பாதுகாவல் தேட என்ன செய்ய வேண்டும்? காலை மாலை மூணு மூன்று தடவை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஔது பிரப்பில் ஃபலக், குல் ஔது பிரப்பின் நாஸ், இந்த மூணு சூறாவையும் ஓத வேண்டும். காலை மாலை, இரவையில் தூங்கும் பொழுது, இரவையில் தூங்கும் பொழுது, அதாவது ரெண்டு கையையும் விரித்து ஊதி இந்த மூன்று சூறாவையும் ஓதி முழு உடம்பிலும் தடவுவன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஓமின் ஷர்ரின் கடைசி ஷர் என்ன தெரியுமா? وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ பொறாமைக்காரனின் கெடுதி பொல்லாதது. எங்களோட பொறாமையில் இருக்கிறாங்களே, இவங்கட கெடுதியை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் இந்த ஷர்ருகளை சொல்லித்தந்தான். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த துவாக்கள் மறைந்து விட்டது. காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுக்க யாரும் சொல்ல தேவையில்லை, அது எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு தெரியாததானே சொல்லி கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலுக்கு என்ன துவா சொல்லி தந்தாங்க? பிஸ்மில்லாஹில் கரீம், அஊது பில்லாஹில் அஸீம், மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர், وَمِنْ شَرِّ حَرِّ النَّارِ என்ற இந்த துவாவை ஓதினா இன்ஷா அல்லாஹ் காய்ச்சல் சுகமாகும். என்ன துவா? பிஸ்மில்லாஹி அல்கரீம், அஊது பில்லாஹி அல்அஸீம், மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர், وَمِنْ شَرِّ حَرِّ النَّارِ. இரண்டாவது, ஒரு நோயாளி என்று கேள்விப்படுறோம், கொரோனால இருக்கிறார், காய்ச்சல் இருக்கிறார், இவரிடத்துல போய் ஏழு தடவை இந்த துவா ஓதும், அல்லாஹ் சுகத்தை கொடுப்பார். அஸ்அலுல்லாஹல் அஸீம், அஸ்அலுல்லாஹல் அஸீம், ரப்பல் அர்ஷில் அஸீம் அய்யஷ்ஃபியக். என்ன துவா? أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك. ஏழு தடவை இந்த துவா ஓதும். மூன்றாவது, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியிடத்துல போனா, அதிஹிபில் பஸ ரப்பன்னாஸ், اشفي انت الشافي لا شفاء لا شافي الا انت. நோயாளிட்ட நாங்க சும்மா போய்வார் பயப்படுறோம், நோயாளிட்ட போனா நோய் எனக்கு தொத்திரும், அவர் சுகத்துக்கு துவா கேட்கும். அதிஹிபில் பஸ ரப்பன்னாஸ் اشفي انت الشافي لا شافي الا انت. அடுத்தது கடைசியான துவா இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரதியல்லாஹு அன் வாராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நோய் பிடிச்சிட்டு. நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட வலது கைய வச்சு இந்த துவா ஓதுங்க. என்ன துவா? பிஸ்மில்லா அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்தி மின் ஷர்ரிமா அஜித். எவடத்துல வருத்தமோ அவடத்துல கைய வச்சு ஏழு தடவை ஓதுங்க. பிஸ்மில்லா அஹ்லிஸ் அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரிமா அஜித். ஏழு தடவை ஓதினேன்,
எனக்கு சுகமாயிட்டு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு நோயின் பொழுது வழிகாட்டக்கூடிய துவா இதுதான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நோய் வந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாவையும் ஓதி தண்ட மேல தடவுவார்கள். அதுக்கு பிறகு குளிச குடிக்கலாம், மருந்து குடிக்கலாம், மருந்து செய்யலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். இவைகளும் இஸ்லாத்துல உள்ளது. அலி ரழியல்லாஹு அன்ஹு கண் வருத்தத்துல வாராது. கண் வருத்தத்துல வந்தவர் ஈச்சம்பழம் சாப்பிட போறார். நபியோங்க சொன்னாங்க, இப்பதான் கண் வருத்தத்திலிருந்து வந்திருத்து ஈச்சம்பழம் சாப்பிடுற, ஈச்சம்பழம் சூடு, சூட கூடும் பொழுது கண் வருத்தம் கூடும். நபியோங்க பாதுகாப்ப சொல்லிருக்கிறாங்க. பண்டைக்கு சுகர் நோயாளிகள், பிரஷர் நோயாளிகள், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் என்று இந்த ஹதீஸ வச்சுட்டாங்க. நபியோங்க ஒரு ஈச்சம்பழம் சாப்பிட்டா கையில கெக்கரிக்கா சாப்பிடுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, இந்த சூட்டை இந்த குளிர் தணிக்கும். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை, இஸ்லாம் எங்களுக்கு பல வழிகளை நோயின் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் காட்டி தந்திருக்கிறது. எனவே நோய் வருவதற்கு முன்னால் பாதுகாப்பு செய்து கொள்ளுவதுதான் இஸ்லாத்துடைய முறை. இந்த துவாக்களை ஓதி இந்த திக்ருகளை செய்தும் நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பெரும் நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ் எங்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. இப்பொழுது உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த கொடிய நோய்களை விட்டு மனித சமூகத்தை பாதுகாப்பாயாக. விசேடமாக எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய நண்பர்களையும் எங்களுடைய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. எங்களையும் கபூல் செய்வாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.